வெல்கம் டு ஆனாஸ் கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருள் என்னென்ன பார்க்க போகிறோம். சிக்கன் 300 கிராம், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கிராம்பு 3, பட்டை சின்னது 1, பச்சை மிளகா 2, பட்டை வத்தல் 2, இஞ்சி சின்னது 1, பூண்டு 3 துண்டு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூனு, தேங்காய் திருவுனது கொஞ்சம், எலுமிச்சைப்பழம் பாதி அறுத்தது, பொட்டுக்கடலை அரைச்சது சின்ன கப்பில் 1, பெரிய வெங்காயத்தில் பெருசில் 1 எடுத்துக்கோங்க, நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து மல்லியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போது மிக்சி எடுத்துக்கோங்க. ஜாரில் சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு 4 ஒன்றா போட்டு அரைக்கணும். 1 சுற்று 2 சுற்று சுற்று விடுங்க. இப்போ அரைச்சாச்சு. அடுத்து பட்டை வத்தல், மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை 4 ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, சும்மா 2 சுற்று 3 சுற்று ஒரு 4 சுற்று கூட சுற்று விடுங்க. ரொம்ப பட்டு போல் அரைச்சிடாதீங்க. அடுத்து இப்போ அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் போட போகிறோம். தேங்காய் போட்டு அதோட சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ அதுலேயே கறி, கோழிக்கறியை போட்டு அரைக்க போகிறோம். இது ஒரு 4 சுற்று சுற்றுங்க. இதையும் பட்டு போல் அரைச்சிடாதீங்க. அரைச்சாச்சு. அடுத்து ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அரைச்ச கறி எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அதையும் பிழிஞ்சிக்கிறேங்க. அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க, பசஞ்சிக்குங்க. ஊற்றி எலுமிச்சம்பழம் ஊற்றுனே கொஞ்சம் பசஞ்சிங்க. அடுத்து மசாலா, அரைச்ச மசாலா எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்குங்க. போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பசஞ்சிக்கிறேங்க. அதையும் நல்லா ஒன்று சேர சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர சேர்த்தாச்சு. அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 ஒன்றா போட்டுக்குங்க. போட்டு அதையும் ஒன்று சேர சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்தாதான் உருண்டை அப்போ கரெக்டாக வரும், இல்லைன்னா வந்து செதறிடும். பசஞ்சாச்சு. அடுத்து மல்லி இலை, கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அதையும் போட்டுக்குங்க. போட்டு ஒன்றா சேர்த்துக்குங்க. நல்லா ஒன்று சேர சேர்த்துக்குங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அடுத்து மாவு, பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சது அதை எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. உங்களுக்கு தெரியும், பிசையும் போது தெரியும் தண்ணியாக இருக்கா இல்லையாண்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசஞ்சிக்கிறேங்க. ஒன்று சேர பசஞ்சாதான் கோலா உருண்டை உடையாது. அதனால் வந்து நல்லா மாவு தண்ணி இல்லாமல் பிணைஞ்சிக்கிறேங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது கரெக்டாக சேர்த்தாச்சு எல்லாமே. இப்போ உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடுறது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி போட முடியாது. அதனால் பிடிச்சி மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சாச்சு. அடுத்து இப்போ எண்ணெயில் போட போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து உருண்டை பிடிச்சிருந்ததை ஒன்று ஒன்றா போடுங்க. பைய பைய போடுங்க, மெதுவாக போடுங்க, உடஞ்சிரும். அடுப்பையும் சிம்மில் வச்சு போடுங்க. அப்புறம் நம்ம அடுப்பை கூட்டிக்கலாம். போட்டதுக்கப்புறம் பைய பைய போடுங்க. இப்போ போட்டாச்சு. கரண்டி விட்டு லைட் லைட்டாக அங்கே டெக்கிட்டு மாற்றி விடுங்க. ஏன்னா ஒரு பக்கமாக பொரியும், அதனால் கரண்டி வச்சு அங்கே டெக்கிட்டு. உடனேயும் கரண்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கரண்டி விடுங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு. தட்டில் பேப்பரை விரித்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இருந்தால் உறிஞ்சிரும், மேக்ஸிமம் எண்ணெய் இருக்காது. இப்போ கோலா உருண்டை ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு, உள்ளே நல்லா இருக்குது உள்ளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. 19 வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்.